அனைவருக்கும் வணக்கம் பல்க வேகம் மல்க வளமுடன் நான் டெய்லர் பிரியா சரவணா பேசுகிறேங்க இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா போஸுங்க போஸில் லோடிங் வாஷிங் மிஷின் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வாங்கி ஆறு வருஷம் ஆகுதுங்க ஆறு வருஷமாக இதில் ப்ராப்பரான கிளீனிங் வந்து நம்ம பண்ணவே இல்லைங்க அதாவது டப் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து நான் பண்ணலை இந்த மாதிரி நம்மளுக்கு டஸ்ட்பின் மாதிரி இருக்கும் இதுல நம்ம கிளாத் வாஷ் வாஷ் பண்றோம் இல்லைங்களா அந்த கிளாத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா நூல் இந்த மாதிரி இருக்கிற அழுக்குகள் எல்லாம் இதுக்குள்ள போய் சேர்ந்து இருக்குங்க இதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்து கிளீன் பண்ணணும் இதுக்குள்ளேயுமே அந்த அழுக்கு வந்து நல்லா படிஞ்சிருக்குங்க இதுல நம்ம இதுக்கு முன்னாடி நான் எடுத்தது சின்னது இது கொஞ்சம் பெருசா இருக்குது வருங்க ஹைட் வந்து இதுல பெருசா இருக்கு இதுக்குள்ள இருக்கிறது பூராமே அந்த அழுக்கு படிஞ்ச டஸ்ட்டு தான் அந்த மிஷின்குள்ளேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு வந்து எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுதுன்னு பாருங்க அவ்வளோ டஸ்ட் இருக்கு இப்போ இது ரெண்டையும் பொந்தல்ல நம்ம இதை வெளியில எடுத்து கிளீன் பண்ணணும் இது எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை கண்டிப்பா வெளியில எடுத்து க்ளீன் பண்ணுங்க தான் வாஷிங் மிஷினில் இருக்கிற துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் ஸ்மெல்லும் இல்லாம இருக்கும் துணியெல்லாம் இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும் இதெல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு டஸ்ட் பின் கவர் மாதிரி இருக்குங்க அந்த கவருக்கு மேலே வந்து பாக்ஸ் மாதிரி ஒரு ஹோல்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இந்த மாதிரி கையை வச்சு இழுத்தோம் அப்படின்னாலே பழுந்துட்டு வந்துடும் அதை வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த டஸ்ட்பின் கவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து திருப்பி எடுக்கணும் அதுக்குள்ளே தான் டஸ்ட் எல்லாமே இருக்கும் அதை இந்த மாதிரி உள்ள கை விட்டு திருப்பி எடுத்தோம் அப்படின்னா உள்ள வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பேப்பர் வந்து நலஞ்சிருச்சுன்னா எப்படி உங்களுக்கு ஈரம் நம்மளுக்கு ஒரு கெட்டி மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி வருமோ அந்த மாதிரி தான் அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது வரும் நம்ம இது துணி அப்புறமா எடுக்கிறதுக்கு முன் எடுக்காமல் நல்லா காஞ்சு ட்ரையாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டி ரொட்டியே வந்துடும் துணி துவச்சதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கொல கொலன்னு இருக்கும் அதனால எடுக்கிறதுக்கு வந்து சிரமமா இருக்கும் அதனால நல்லா ட்ரையாக இருக்கும்போது எடுங்க இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்க நான் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் இதெல்லாமே நம்ம துணி துவைக்க போட்டோம் இல்லைங்களா அந்த துணியில இருந்த அந்த நூலு அழுக்கு இதுக்குதான் ரொம்ப கெட்டியான பொருளெல்லாம் இது கூட போய் சேர்ந்துருக்கும் இதே மாதிரி இன்னொரு டஸ்ட்பின்லையும் இந்த மாதிரி திருப்பி உள்ளுக்குள்ளுக்குற அந்த எல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன் அந்த துணி துணியுடைய துகள்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா தான் இதுக்குள்ள மறுபடியும் போய் இன்னொரு டைம் நம்ம துவைக்கும் பொழுது அந்த அழுக்குகளை உட்காருக்க இடம் இருக்கும் இல்லைன்னா இடம் இல்லாம எல்லா அழுக்குகளும் நம்ம துணி தான் இருக்கும் ஓகே இப்போ பாருங்க இவ் ரெண்டு இனத்திலயும் சேர்ந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு ஓகேங்க இதை எடுத்து நான் கொட்டிட்டேன் இனி இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க துணி துவைக்கிற சோப் வச்சு இதை மறுபடியும் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் டிட்டர்ஜென்ட்டில் ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி இன்னொன்னையும் நான் சும்மா அதை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன் இது மேல அந்த பிளாஸ்டிக்ல உங்களுக்கு செ செவ்வக மோட்டை இருக்கும் அது கீழே தான் இந்த டஸ்ட்பின் வந்து நம்மளுக்கு கிளாத்துல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த மேல செவ்வக மோட்டை அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா அதை ஒட்டி நிறையாவே அழுக்கு இருக்கும் அது நல்லா நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கணும் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கும் பொழுது அது துணி கிழிஞ்சிராம பாத்துக்கணும் அதனால லைட்டாக தான் நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்க்கணும் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்லேயும் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு இதை வந்து நான் ப்ரெஷ் வச்சு நான் தேய்ச்சிக்க போகிறேன் இதுக்கு நான் ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன் இது வந்து துணி துவைக்கிற சோப்பு தான் அதனால் அதையவே நான் தொட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் நீங்கள் துணி துவைக்கிற லிக்விட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதுலேயே நீங்கள் தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சதுக்கப்புறமா இன்னொன்னையும் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க ஓகே இப்போ அந்த பிளாஸ்டிக் அந்த டஸ்ட் பின் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது கிளாத் மேலே பிளாஸ்டிக் இருக்குது அந்த இடத்துல நல்லா கரையாக இருக்குது நல்லா நிறைய டஸ்ட் இருக்குது அதையும் நான் நல்லா அந்த அழுக்கையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரி இன்னொன்னையும் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நான் வந்து ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் அதனால ரொம்ப நான் போட்டு அழுத்தி தேய்க்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அந்த பிளாஸ்டிக்குடைய ஓரத்தில் தான் நான் அழுத்தி தேய்க்கிறேன் கிளாத்தை வந்து நான் மெதுவாக தான் தேய்ச்சிட்டு இருக்கேன் கிளாத்தை ரொம்ப இதாக தேய்ச்சிங்க அப்படின்னா கிளாத் பிஞ்சிரும் பார்த்துக்கோங்க இப்போ அந்த பிளாஸ்டிக்கையும் நான் கழுவி எடுத்துக்கிறேங்க இப்போ இன்னும் அந்த கிளாத்தை வந்து நான் துவைக்கலை அதனால அதுக்கு ஒரு கொஞ்சம் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன் இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க ரெண்டையும் போதுங்க நம்ம மந்த்லி ஒன் டைம் நம்ம வாஷ் பண்ணும்பொழுது இந்த அளவுக்கு வாஷ் பண்ணாலே ஓகே தான் அந்த கிளாத்தை மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படி சொல்கிறேன் அந்த பிளாஸ்டிக் ஹோல்டிங்கை வந்து உடச்சிடாதீங்க இப்போ ரெண்டுமே நல்லா நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் நீ அதை வந்து சுருக்கம் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க நம்ம ஏன்னா திருப்பி தான் அந்த அழுக்கை வந்து நம்ம வெளியில் எடுத்தோம் நீ நல்ல பக்கம் வந்து வெளியில் வர மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ அந்த பிளாஸ்டிக் குள்ளே நம்ம இதை வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணி விடணும் அந்த பாக்ஸுக்குள்ளே இதில் அந்த மூட்டை அந்த மேல் பக்கம் வந்து கரெக்டாக மேலே வர மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் அது போய் செட் ஆகிக்கும் கீழே கிளாத்த வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நேரம் எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் அதுக்குள்ளே அழுக்கு போய் நிற்கும் சிறுக்குள்ளே சின்ன பேக்கையும் பெரிய இதுக்குள்ளே பெரிய பேக்கையும் நான் வச்சு அமுத்தி விட்டாச்சுங்க அவ்வளோதான் இதனுடைய வேலை இனி முடிஞ்சுது நம்ம ட்ரம்மை வந்து எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கும் அதே மாதிரி நான் துணி துவைக்கிற சோப்பும் ப்ரஷையும் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேங்க இது கூட நீங்கள் தேவைப்பட்டதுன்னா வாஷிங் பவுட்ரு லிக்விடு இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து கலந்து கூட வச்சுக்கலாம் லிக்விட் மாதிரி நான் வந்து இந்த சோப்பை வச்சே நான் ப்ரெஷ்ஷை வச்சு உள்ளே வந்து நல்லா நான் நான் தேய்ச்சி விடுறேன் உள்ளே ஏன்னா ரொம்பவே அழுக்கு இருக்குது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி உள்ளே தேய்ச்சது இல்லை அந்த டஸ்ட்பின் அந்த கவரை தான் நான் இப்போ க்ளீன் பண்ணேன் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி அதை தான் நான் கிளீன் பண்ணிக்கிறேன்னே தவிர இதை வந்து நான் க்ளீன் பண்ணது இல்லை வாஷிங் மிஷின்க்குள்ளே இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுறேன் ரொம்பவே அழுக்கு இருக்குது எனக்கு தெரியல நானும் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்க்கும் பொழுது தான் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரம்மை வந்து மந்த்லி வந்து கிளீன் பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சுது அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் ரொம்ப நாளைக்கு உழைக்காது ட்ரம் வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு இதை வந்து நல்லா நான் தொடச்சி எடுக்கிறேங்க உள்ளே இருந்து அவ்வளோ அழுக்கு வருது பிஸ் அதுவும் பிசு பிசு பிசுப்பாக வருது ஐயோ இந்த துணிலெல்லாம் இது சேர்ந்துது அப்படின்னா துணி வந்து நம்ம என்னதான் துவைச்சாலும் ஸ்மெல் அடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் தோ இதை வந்து கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து இனிமேல் நம்ம செர்வீஸ் மேன் விட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் கழ்த்தி கிளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாம் இந்த அளவுக்கு தான் கிளீன் பண்ண முடியுது இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேருந்து அவ்வளோ ஒரு ஜாம் மாதிரி வருதுங்க ஆளுக்கு ஓகே இதை வந்து நான் தொடச்சி எடுத்தாச்சு இனி நம்ம இதை வந்து இதுக்கு முன்னாடி அதனுடைய பாக்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து இதுக்குள்ளே நம்ம போட்டு விட்டுக்க வேண்டிதான் பெருசுக்குள்ளே நம்ம இதை பெருசை வந்து ஃபஸ்ட்டு கீழே சொருகிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம தள்ளி விட்டோம் நல்லா அமுத்தி விட்டோம் அப்படின்னா அது செட் ஆகிக்கும் மறுபடியும் சின்னது இன்னொன்று சின்னதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து சின்ன இதுக்குள்ளே வச்சுக்கணும் வச்சு ஃபஸ்ட்டு கீழே இது பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இனி நம்ம ட்ரம் கிளீனிங் பவுட்ரு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த பவுட்ரு வந்து நான் அமேசானில் தாங்க வாங்கினேன் இது வந்து என்னுக்கு வந்து வாஷிங் மிஷின் போஸ் கம்பெனி அப்படிங்கிறனால நான் அதே சேம் போஸ் ப்ராடக்ட்டு தான் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன் நீங்கள் இது போஸ் கம்பெ உங்களுடைய வாஷிங் மிஷின் என்னவோ அதே பவுட்ரு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பவுட்ரு உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனுடைய விலை வந்து எழுநூறுபா வந்ததுங்க இது நான் மந்த்லி ஒன் ஒன்ஸ் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பாதி டப்பா போட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க அதாவது முப்பது வாசத்துக்கு ஒரு டைம் நம்ம இந்த பவுட்ரு வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க முப்பது வாசம் டெய்லி நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை இந்த பவுட்ரு போடணும் ஆனால் மாதம் மாதம் நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது அரை அரை தப்பாக மட்டும் பவுட்ரு போட்டிங்கன்னா போதும் ஆனால் நீங்கள் நான் வந்து ஆறு வருஷம் ஆச்சு இதை க்ளீன் பண்ணி வா இந்த அதாவது மிஷின் வாங்கினா பிடிச்சி இந்த இந்த மாதிரி பவுடரெல்லாம் நான் வச்சு க்ளீன் பண்ணதே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறனால அந்த பவுட்ரு வந்து நான் ஃபுல்லாகவே போட்டு யூஸ் பண்ண போகிறேங்க அதுக்கு முன்னாடி ட்ரம்முக்கு மேலே எல்லாம் நான் த துணியை வந்து ஈரம் பண்ணிட்டு வந்து அந்த ஈரத்திலே நல்லா தொடைச்சி விடுறேன் மேலே வந்து ரவுண்டாக இருக்கும் உள்ளுக்குள்ள ட்ரம் அதுக்கு மேலே எல்லாம் நம்ம பொழுது அங்கிருந்துமே நிறைய துணியுடைய துகள்கள் எல்லாம் நிறைய வந்ததுங்க நான் வந்து டாப் லோடிங்க்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் டாப் லோடாக இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் லோடாக இருந்தாலும் சரி எல்லா டைப்புக்குமே நீங்கள் இந்த பவுடர் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த பவுடர் அப்படின்னு இல்லை நீங்கள் டப் கிளீனிங் பவுடர் அப்படின்னு அமேசானில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும் டியூபி டப் கிளீனிங் பவுடர் அப்படின்னு போடணும் வாஷிங் மிஷின் டப் கிளீனிங் பவுடர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு உங்களுடைய மிஷினோட பவுட்ரு என்னமோ அதே பார்த்து யூஸ் ப வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுட்ரு வாங்கிக்கோங்க அண்ட் இந்த பவுட்ரு டப்பாவில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இது ஸ்கின்ல இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கண் எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா போட்டிருக்காங்க அதனால நான் க்ளவுஸ் போட்டு அதாவது மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன் கிளவுஸ் வீட்டில் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்தே நமக்கு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்துட்டுருக்கேன் இதில் வந்து ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா வருது அந்த இந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா அது கலந்துட்டு வந்துடுது அதுக்கப்புறமா இந்த மூடியை திறந்தோம் அப்படின்னா திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதுக்கு முன்னாடி நான் எப்படி திறக்கன்னு தெரியாமல் திருக்கிட்டே இருந்தா அது வாட்டி திருக்கிட்டே இருந்ததுங்க இதில் முக்கால் இதுக்கு மேலேயே இருக்கு ஆனால் பவுடர் வந்து கண் எரியிற மாதிரி இருந்தது அண்டு ஸ்மெல்லும் வந்தது அதனால நான் சீக்கிரம் இதை உள்ளே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ பவுட்ருக்கு இது போடும் பொழுதும் கூட நல்லாவே நான் தலையை வந்து பின்னாடி தள்ளி வச்சுட்டேன் ஏன்னா ஸ்மெல் வந்தது கண் எரியற மாதிரியும் லைட்டாக எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது அதனால நான் சீக்கிரமாகவே போட்டு விட்டுறலான்னு நான் ஃபுல் பவுட்ரியுமே போடுறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் ஆறு வருஷமாகவே நான் க்ளீன் பண்ணலை மிஸ் அப்படிங்கிறனால ஃபுல் பவுட்ரையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் அட்லீஸ்ட் டூ மந்த்துக்கு ஒருக்கா வச்சு இதை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அந்த மாதிரி டூ மந்த்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பாதி டப்பா மட்டும் போட்டிங்கன்னா போதும் மீதி பாதி இன்னொரு டூ மந்த் கழிச்சு நம்ம யூஸ் பொழுது போட்டுக்கலாம் இதை போட்டு விட்டுட்டு இனி வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கோங்க சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இனி பவர் பட்டன் நான் ஆன் பண்ணிக்கிறேன் பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்ங்கிறத சேர் நான் அமுத்த போகிறேன் ப்ரோக்ராமில் உங்களுடைய வாஷிங் மிஷினில் டப் கிளீனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் என்னுடைய வாஷிங் மிஷினில் டப் கிளீனிங் ஆப்ஷனே இல்லைங்க அதனால டப் கிளீனிங் ஆப்ஷன் உங்கள் மிஷினில் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் டைம் எவ்வளோ இருக்கோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் எனக்கு வந்து என்னுடைய இந்த வாஷிங் மிஷினில் போஸ் கம்பெனியில் டாப் லோடிங்கில் மேக்சிமம் டைம் வந்து பெட்ஷீட் தான் பெட்ஷீட்டுக்கு வந்து எண்பத்தி மூணு நிமிடம் வருது அதையவே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட்டும் கொடுத்துட்டேன் இது ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமா சவுண்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்தது நம்ம நார்மலாக அது ஓடுறதை விட சவுண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது ஏதோ கடமோட கடமுன்னு ஒரு சவுண்டு வந்ததுங்க ஓகே இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது மேலே வந்து இந்த கண்ணாடியை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கும் சோப்பு தண்ணியை வச்சு நான் வந்து கிளீன் பண்ணுறேங்க ஆனால் இதில் வந்து மேலே பெயிண்டிங் வந்து அங்கங்கே செதறி இருக்குது அதனால அது வந்து எனக்கு கரெண்ட் அது ரிமூவ் ஆகி வரல அதனால் ரொம்பவும் நான் போட்டு தேய்க்கல எங்கேயாவது க்ராட்ச் ஆயிடுமே என்னமோன்ட்டு நான் லைட்டாக தான் தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்டுட்டு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேங்க ஃபுல்லாக டைமிங் வந்து முடிஞ்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒன்று கழிந்து விழுந்திருக்குது அந்த சின்னதாக ஒன்று இருந்தது இல்லைங்களா இது வந்து கலிண்டு விழுந்துருச்சு நான் நல்லா மாட்டாமைச்சிருக்கிட்டேன் அதனால தான் அவ்வளோ சவுண்டு வந்து அது ஓடும் பொழுது வந்துருக்குது ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய வாஷிங் மிஷினை கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு ஒருக்காவோ அட்லீஸ்ட் டூ மந்த்துக்கு ஒருக்காவோ இந்த மாதிரி பவுடர் வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்க பவுடர் காசு கொடுத்து வாங்கல அப்படின்னாலும் பரவாயில்ல ரொம்ப வசதிக்கு ஒருக்காவாச்சும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒன் இயர் ஒருக்காவாச்சும் இந்த மாதிரி பவுடர் வாங்கி கிளீன் பண்ணிட்டு மற்ற டைம்ல நம்மளுக்கு நம்ம நாமளே வந்து பவுடர் வந்து அதாவது லிக்விட் இந்த மாதிரி எல்லாம் வச்சு அதை நம்ம கிளீன் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டப் கிளீனிங் கொடுத்து அதுவும் நான் எப்படிங்கிறத நான் போடுறேன் அப்பதான் வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது வரைக்கும் பிரியா சரவணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனும் ஒரு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்